ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ மோமோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஜியாங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லையா. நம்ம ஹீரோயினும் என்ன இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி அவள் ஷாக் ஆகிடுறா. மோமோவோ வந்து நான் உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது வந்துட்டு நீ ஜியாங்க வந்துட்டு லவ் பண்ணிடாத, லைக் பண்ணிடாத அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் நீ ஏன் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியல அப்படின்னோடனே மோமோவும் இல்லை இல்லை நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், நீயும் ஹீரோவும் இப்போ தானே ஒன்றா நீங்கள், ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வரீடாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு படுத்ததும் அவளோட மனசுக்குள்ள ஆக்சுவலாக நான் உன்னோட நல்லதுக்கு யோசிக்கல, என்னோட நல்லதுக்கு தான் யோசிக்கிறேன், ஹீரோவை பிடிக்காம போயிட்டா அப்புறம் ஜியாங்க வந்துட்டு விரும்ப ஆரம்பிச்சிருவே அப்படின்னு மனசுக்குள்ள வந்து கில்ட்டியா நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஷாஷாக்கு லூசி கால் பண்ணி இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, அதாவது மவுண்டைன் சைட்ல போனதுனால அவளுக்கு கால் பண்ணவே முடியல சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷாஷாவோட இன்னொரு ஃப்ரெண்டோ ஆக்சுவலாக ஷாஷா ஆல்ரெடி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டா நாளைக்கு வந்து நிறைய பேர் வந்து டவர்லாம் செட் பண்ணிடுவாங்க போன்ல பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ரெண்டு பேரும் மாத்தி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட ரூம் டோரை வந்து ஓபன் பண்ணி பாக்குறா, பார்த்தா இவங்க ரெண்டு பேர் கீழே கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்காம திரும்ப வெளியில் போயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோ உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ டாக்டர் சொல்ற டயத்துக்கு செக்அப் போய் தான் ஆகணும், நீ வரல நான் அவனை தூக்கிட்டு போவேன்னு சொல்லி அவளை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த சமயம் யாரோ கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேட்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பிக் பிரதர் அப்ரண்டிஸ் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே வராரு. அவரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து தூக்கி விட்டுக்கிறத பார்த்து ஹீரோ மேலே செமையாக கட்டு போயிட்டு அவள் முதல்ல இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து வேகமாக கையை ஓங்க நம்ம ஹீரோயினும் ஐயோ வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறா. அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட கண்ணை பழுத்து போயிருக்கு, அதாவது அந்த பிக் பிரதர் அப்ரண்டிஸ் இருக்கார் இல்லையா அவர் கோவத்தில் வந்து அடிச்சிருக்காரு. அதனால ஹீரோனோட அப்பா செம்மையாக அவர் டோஸ் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு மார்ஷியல் ஆர்ட் கலைஞர் வந்து இந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுறது மார்ஷியல் ஆர்ட் தெரியாத ஒருத்தர் இப்படி அடிக்கிறது அப்படின்னே சாரி நான் விசாரிக்காமல் பண்ணிட்டேன் கிளாஸ்மேட்டுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கம் கொடுத்துட்டே நம்ம ஹீரோவை பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு அவரோட மென்டார் வந்து சொன்னதுனால. அக்கூடவே அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லையே எங்களுக்குள்ள, நாங்கள் ரெண்டு பேர் கிளாஸ்மேட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவோ இல்லை இல்லை நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அது கேட்குற அந்த பிக் பிரதர் அப்ரண்டிஸ்க்கோ சமய கோவம் வருது. உடனே அவர் அவரோட மென்டாரை பார்த்து ஆக்சுவலாக இவனை நான் சேலஞ்ச் பண்ணணும்னு விரும்புகிறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் அப்படியே ஷாக்ல உட்காந்துருக்கா. அப்போ அவரோ விளக்கம் கொடுக்குறாரு, சின்ன வயசில் ஹீரோயினும் நானும் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், அதாவது ஹீரோயின் யாரை கட்டிக்க போகிறானோ அவனோட நான் சண்டை போடுவேன், அந்த சண்டையில் ஜெயிச்சா மட்டும் தான் அவளால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஃபேமிலி ப்ராமிஸாகவும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனோட அப்பா அது உண்மையான்னு கேட்டுட்டு அவளை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னதான் சின்ன வயசாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலி ப்ராமிஸை இப்படி விளையாட்டுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜியாங்கோ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இதுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறான். இந்த சேலஞ்ச் படி ஹீரோ வந்து மறுப்பு தெரிவித்தான் அப்படின்னா அந்த சேலஞ்சே நடக்காது. ஸோ இப்போ ஹீரோ ஒத்துக்கிட்டதுனால அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினும் ஜியாங்கோ ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சின்ன வயசில் கராத்தே கற்றுக்கிட்டேன் ஸோ என்னால் வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், நான் பின்வாங்க மாட்டேன், எனக்கு என் வேர்த்து தான் முக்கியம் என் உயிரை விட அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் அந்த ப்ராக்டிஸ் சண்டைக்காக வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் அந்த ஹீரோனோட அப்பா அங்கே வந்து அவனுக்கு கொஞ்ச நாள் தான் கராத்தே கற்றுக்கிட்டானா இதெல்லாம் இப்போ தான் கேள்விப்பட்டேன், இந்த காம்படிஷன் வந்து அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவரோ அவங்ககிட்ட பணம் இருக்குது பவர் இருக்குது எல்லாமே இருக்குது, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு டேலண்ட் மட்டும்தான், நாங்கள் ஒர்க் பண்ண போனேன் பட் ஆனால் எனக்கு சேலரியும் நிறையா கிடையாது, நான் வந்து எதுவுமே இல்லாததுனால ஒருத்தர் எல்லாம் பண்ணக்கூடாதா என்ன, ஹீரோயினுக்கு என்னோட லவ் நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசி அழுக ஆரம்பிக்க உடனே அவங்க அப்பாவும் சரி இந்த காம்படிஷன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவரும் சமாதானம் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோயின் இதெல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்துட்டு என்ன சொல்றதுனே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் ஹானோ ஷாஷா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே ஏன் தப்பு தான், உனக்கு விருப்பம் இல்லாததை நான் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்றவன், உனக்கு ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னோடனே நம்ம ஷாஷாவும் என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவன் அதே பெயிண்டிங்கை ரிவீல் பண்றான். பட் ஆனால் ஷாஷாக்கு பிடிக்காததுனால ஹீரோவோட பிக்சரையும் ஜியாங்கோட பிக்சரையும் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறத பெயிண்ட் பண்ணிருக்க அவனும் இப்போ என்னோட ரியல் ஃபீலிங்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, என்னைக்கா இருந்தாலும் சரி என்ன நிலைமையா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா உன் கூடவே நிப்பேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அவனோட டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மதிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஷாஷாவோ நல்லா கலங்கி போய் நீ இவ்வளவு சீரியஸா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு அங்கிருந்து போயிடுறான். இவனும் அப்படியே வருத்தத்தோட நிக்க அந்த சமயம் ஷாஷா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ கண்டிப்பா என்னோட அப்பாவோட ஆட்களை அனுப்பி இந்த பெயிண்டிங்கை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் அவனுக்கு தேங்க் பண்றான். உடனே ஹானும் ரொம்ப சந்தோஷப்படுறான், என்னோட லவ்க்கு இன்னும் ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீ கொஞ்சமாவது வந்துட்டு அந்த காம்படிஷன் ஒத்துக்கிட்டதுனால ஃபைட் பண்றதுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்காக வந்துட்டு ஸ்டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு காம்படிஷனுக்காக எல்லாரும் ரெடி ஆகிட நம்ம ஹீரோயினும் அவளோட அந்த பிக் பிரதர் கிட்ட வந்து பேசுறா. அதாவது ஹீரோ வந்து கொஞ்சம் பழிச்சு போட்டுன்னு விட்டுருங்களேன் ப்ளீஸ், நான் வந்து உங்களை ரொம்ப மதிக்கிறேன் ஆனா தயவு செஞ்சு இந்த ஒரு காம்படிஷன்ல மட்டும் அவன் கிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அவர் எதுவும் பதில் சொல்லாம இருக்காரு. அதுக்கப்புறமா அவ ஹீரோ மீட் பண்ணி இப்பயும் நான் சொல்றேன்
அதனால எப்ப முடியலையோ அப்பவே நீ வாபஸ் வாங்கிடலாம், இந்த ஒரு ரீசன்காகவும் உன நீயே புஷ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றா. ஹீரோவோ எதுவுமே சொல்லாம அவளை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட மனசுக்குள்ள என்னோட லவ் நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், அதனால இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா பழந்துப்பேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உயிரோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா பிக் பிரதர் கிட்ட செம்ம மாத்து வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால வந்து சுத்தமா வின் பண்ண முடியல. அந்த பிக் பிரதர் தான் வந்து நேஷனல் லெவல் சாம்பியன் ஆச்சு. மோமோவும் பயங்கரமா ஷாக்டா இருக்கா ஹீரோ அடி வாங்குறத பார்த்தா. ஆனா அவன் மனசுக்குள்ள ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இப்படி ஒரு லவ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜலஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ எத்தனை தடவை அடி வாங்கி கீழே விழுந்தாலும் சரி, சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அவன் கதையை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஒரு தடவை அவன் கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்து அந்த பிக் பிரதர் கிட்ட போட்டிக்கு வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த போட்டியில யாராவது ஒருத்தர் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னதான் முடியுமே தவிர யாருமே வந்து அந்த மாதிரி சொல்லலைன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கிறது ஒன்றுதான் ரூல், வேற ரூலே கிடையாதுங்கிறதுனால அந்த பிக் பிரதரும் அவனை பார்த்து பாவப்பட்டு சரி நீனே வின் பண்ணிட்ட போடா அப்படின்னவும் நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க் பண்றான். அப்படியே அங்கிருந்து மயங்கி விழ நம்ம ஹீரோயினும் அந்த பிக் பிரதரும் தான் ஓடி போய் அவனை தாங்கி பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆல்ரெடி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கவ அவனோட நிலையை பார்த்து இன்னுமே அழுதுட்டு இருக்கான். அவனும் மயக்கத்துல இருந்து பொறுமையா கண் விழிக்கிறான். அந்த சமயம் பார்த்தா ஒரு பெரிய டப்புல ஃபுல்லா வந்து ஏதோ மெடிசன் எல்லாம் மிக்ஸ் பண்ணின ஒரு வாட்டர்ல வந்து அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனும் இது என்ன ஃபுட்டா குக் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எழுந்து நிக்க நம்ம ஹீரோயின் அப்பதான் அந்த சைடு கரெக்டா வரா. அவன் அப்படியே நேக்கடா பாத்துறா. அவளும் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவனோ ஐயோ நீ இப்ப எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலா அது வந்து ஒரு மெடிசன் வாட்டர், எங்க ஃபேமிலியோட மெடிசன் மெத்தட் அது, சோ இதுல கொஞ்ச நேரம் நீ பாத் எடுத்துக்கிட்டே இருந்தா உனக்கு உடம்புல பெயின் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ அதெல்லாம் விட்டுட்டு ஆக்சுவலா அவனோட அந்த பிக் பிரதர் என்கிட்ட கொஞ்சம் கருணையோட நடந்துகிட்டாரோ அப்படின்னு சொல்லி கேக்குறான் அந்த காம்படிஷன் பத்தி. உடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம பின்ன என்ன அவரோட ஃபுல் ஃபோர்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா நீ எங்க ஃபேமிலிக்கே சைடு டிஷ் ஆகிருப்ப, தெரியுமா உனக்கு அவர் இறக்கம் காட்டுனதுனால தான் இவ்வளோ தூரமாவது உன்னால் வர முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் சரி இப்போ நான் வந்து உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறான். அடுத்த நாள் அந்த அப்ரண்டிஸை பார்த்து அவள் பேசுறதுக்கு வரா. ஆக்சுவலாக எனக்கு வந்து அவனை சூஸ் பண்ணதுக்கு காரணம் அவன் மேலே காதல் வந்ததுக்கு காரணம் பணமோ இல்லை பவரோலாம் கிடையாது, நீங்கள் என்றைக்குமே என்னோட பிக் பிரதர் தான், சின்ன வயசில் எனக்கு உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை இருந்ததோ அதே மரியாதை இப்போயும் இருக்குது, சொல்ல போனால் இன்னும் அதிகமாயிருக்கு இந்த டிஸ்டன்ஸ்னால. நம்மளுக்குள்ள இருக்க பாண்டிங் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், நான் எங்கே இருந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததுனால அழுதுகிட்டே சோகமாக கிளம்பி போயிடுறான். அவன் கிளம்பி போனதுக்கப்புறமா இவரோ எமோஷ்னலாக அந்த ப்ராக்டிஸை நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஷாஷாவும் ஹேனும் நம்ம ஹீரோ வந்து அடி வாங்கின அந்த வீடியோ லூசி அனுப்ப அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஷாஷாவோ கண்ணெல்லாம் கலங்கி போக ஹேனோ நான் உடனே போய் ஹீரோவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறான். அப்போ ஷாஷாவோ அதெல்லாம் வேண்டாம் நீ அங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹேனோ இல்லை அவன் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் இருப்பான் நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷாஷாவோ இல்லை இல்லை லூசி கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன் அவன் நல்லா தான் இருக்கானா பெருசாக எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் நீ போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் மற்றவங்களும் காலேஜுக்கு கிளம்பி போகிறதுக்கு டைம் ஆகிட அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்க அவளோட பிக் பிரதரை வந்துட்டு அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறான், வழியனுப்ப கூட அவர் வரல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் திடீர்னு அங்கேருந்து அவர் ஓடி வராரு. வந்தவர் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பார்சலை வந்து தூக்கி போடுறாரு. அது என்னன்னா அவளுக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லி அவராகவே விளக்கமும் கொடுத்துட்டு நீ எதுவும் யோசிக்க வேண்டாம் நமக்குள்ள இருக்க பாண்டிங் எப்பவுமே இருக்கும், நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணாவா இருப்பேன் உனக்கு கடைசி வரைக்கும் துணை இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஜியாங்கும் ஐயோ ஓடி வந்த ஃபோர்ஸை பார்த்தா போட்லயே ஏறிருப்பான் போலடா நான் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பிக் பிரதரோ நம்ம ப்ராமிஸை நான் கீப் அப் பண்ணுவேன் கண்டிப்பா நீ எதுவும் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்களும் அட் அ டைத்துல அவங்களோட குழந்தை தடத்துல அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஒன்லைனரை ரிப்பீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே அப்படி கவலையா இருக்கா. ஜியாங்கோ அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான் பட் ஆனால் அவளோ கன்சோல் ஆகிற மாதிரி தெரியல. அந்த சமயம் ஹீரோ அங்க வரத பாக்குற ஜியாங்கோ நீ அவளை கன்சோல் பண்ணு அப்படின்னு அவன் தள்ளி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அங்க வந்து நீ இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க நம்ம என்ன இங்க திரும்ப வரமாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் நான் அதுக்கு ஒன்றும் அழுகல அந்த காலேஜ்ல எல்லாரும் என்ன புள்ளி பண்ணாங்கல்ல அதை பத்தி நான் யோசிச்சாலே நான் சேட் ஆயிடுவேன்னு சொல்றான். உன்னை யாரு புள்ளி பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவளோ உனக்கு ஒன்றும் தெரியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். நம்ம ஹீரோவும் உன்னை யார் புள்ளி பண்ணுறாங்கன்னு மட்டும் சொல்லு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை புள்ளி பண்ணால் என்ன ஆகுங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கான்வர்ஸ் பண்ணுறத ஜியாங்கோ மோமோவும் தூரமாக இருந்து பார்க்க அப்போ மோமோவோ ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குல்ல, அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது உங்களுக்கு பொறாமையாக இருக்கா ஹீரோவை பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜியாங்கோ ஜலஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். மோமோ உடனே உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா அதாவது நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங்கோ அதுக்கு பதில் சொல்லாமல் இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவளோட தலையை பெருமையாக அவன் கோதி கொடுக்க மோமோ அப்படி ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறான். இதோட இந்த பார்ட் முடியுது. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க